ஆக்டர் மற்றும் ப்ரொடியூசரான தனுஷோட அப்பா தான் கஸ்தூரி ராஜா. இவரும் வந்து ஒரு டைரக்டர் தான். இவர் 1990ஸில் தமிழை நிறைய படம் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க ரீசெண்டாக திருமண நாளில் கொண்டாடி இருக்காங்க. இவங்க வந்து அவங்களோட ஃபேவரட் பிளேஸான திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காங்க ஃபேமிலியோட சேர்ந்து. கஸ்தூரி ராஜாவோட மூத்த பையன் தான் டிரெக்டர் செல்வராகவன். இவருடைய மனைவி வந்து கீதாஞ்சலி. இவங்களுக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு, ரெண்டாவது பையன், மூணாவதும் பையன்தான். இவங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு ஃபேமிலியாக வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கஸ்தூரி ராஜா அவரோட 70வது பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருந்தார். ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இவருக்கு சதாபிஷேகம் ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து எல்லாமே கூடி வந்துட்டு இவங்களுக்கு சிறப்பான பூஜை நடத்தி ரொம்ப வந்து சிறப்பாக ஒரு பர்த்டே வந்து கொண்டாடி இருந்தாங்க. டைரக்டர் கஸ்தூரி ராஜாவோட மூத்த பையன் செல்வராகவன், இவர் வந்து நிறைய படம் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது பொண்ணு வந்து விமலா கீதா, இவங்க வந்து ஒரு டென்டிஸ்ட். மூணாவது பொண்ணு வந்து கார்த்திகா, இவங்க வந்து கைனகாலஜிஸ்டாக இருக்காங்க. நாலாவது பையன் தனுஷ், இவர் வந்து ஆக்டர், சிங்கர், ப்ரொடியூசர், நிறைய பாடலுக்கு பாடலும் எழுதியிருக்காரு. மல்டி டேலண்டடாகவும் இருக்காரு ஆக்டர் தனுஷ். ஆக்டர் தனுஷ் அவர்கள் ரீசெண்டாக போயஸ் கார்டனில் அப்பா அம்மாக்காக ஒரு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டியிருந்தார். அதோட ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தார். கஸ்தூரி ராஜா ஒரு மூத்த பையனான செல்வராகவன் ஃபேமிலி கூட சேர்ந்து எடுத்த இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செலிப்ரிட்டி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் ஸ்டேஷனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.